ஐஆர்சிசி அதிரடியாக ஒரு மூணு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்ற தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் அப்டேட்டு ஒரு மேஜரான ஒரு அப்டேட்டு, பல மாதமாக இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு டிபேட்டில் இருந்த ஒரு அப்டேட்டு. என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு கேப். 2024 வெறும் 360,000 ஸ்டடி பர்மிட் தான் அப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2023 கம்பேர் பண்ணும்போது 35% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கனடா வைடு கேப் மட்டும் கிடையாதுங்க, அந்த 360,000 ப்ராவின்ஸ் வைடு கேப்பும் இருக்குது. ஒவ்வொரு ப்ராவின்ஸும் அதோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக கேப் பண்ண போகிறாங்க. இதனால் நிறைய அப்ளிகேஷன் ஒரே ப்ராவின்ஸை நோக்கி போகிறது வந்து பயங்கரமாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் கனடாலேயே இருக்கீங்க, ஸ்டடி பர்மிட் அப்ளை பண்ண போகிறீங்க, அவர் ரெனியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேப் கிடையாது. மாஸ்டர்ஸ் டிகிரி, டாக்டரல் டிகிரி, பிரைமரி ஆர் செகண்ட் எஜுகேஷன் இந்த மாதிரி ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேப் கிடையாது. இதை தாண்டி எந்த டிகிரியாக இருந்தாலுமே கேப் இருக்குது. செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் கரிக்குலம் லைசன்சிங் ப்ரோக்ராமில் இருக்கீங்க, அதாவது பப்ளிக் காலேஜஸோட கரிக்குலமை ஃபாலோ பண்ணுற ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் படிக்கிறீங்க, போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி இல்லைனா ஒரு ஷார்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பர்மிட் இருக்கும். ஃபியூச்சரில் அது எல்லாமே 3 இயர்ஸுக்கான ஒர்க் பர்மிட்டாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பௌசல் ஒர்க் பர்மிட்டு. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பௌஸுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க, அதையும் இப்போ லிமிட் பண்ண போகிறாங்க. மாஸ்டர்ஸு, டாக்டரல், மெடிசன், லா இந்த டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஸ்பௌஸுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. இதை தாண்டி வேறு ப்ரோக்ராம்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸ்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஸ்பௌஸு ஓப்பன் ஒர்க் பர்மிட்டுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. நல்ல அப்டேட்டா இல்லை கெட்ட அப்டேட்டா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.